கடவுள் நம்பிக்கை அதிகம் இல்லாத நான் இன்று இறைத்தன்மையை உணர்ந்ததற்கு காரணம் பிராப்த கர்மா காரணமா அல்லது என் ஜாதகம் காரணமான்னு சொல்லி கேக்குறீங்க. இந்த பிராப்த கர்மா தான் ஜாதகமே. அப்ப அப்படி இருக்கும்போது பட்டினத்தாருக்கு எப்ப கிடைச்சது? பட்டினத்தாரும் பல கோடிக்கணக்கான சொத்து சேர்த்துட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் கிட்டத்தட்ட குபேரரோட அவதாரம், அவரு சிவபெருமான் கூட கீழே வரும்போது இங்க பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்காங்க, இந்த காவிரி பூம்பட்டினும் அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல ஒரு பிறப்பா பிறக்கிறதுக்காக கேக்குறாரு. சரி, நான் அப்படி பிறந்தனா வந்து நான் மாயையில சிக்கிப்பேனேன்னு சொல்லி கேக்குறாரு. நீ மாயையில சிக்கிக்க மாட்டேன், நான் எந்த இடத்துல நான் உன் நாட்கொண்டு எடுத்துக்கணுமோ நான் அந்த இடத்துல நான் உன் நாட்கொண்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லி சிவபெருமான் இந்த பூலோகத்துல போட்டுறாரு. அப்ப போட்ட உடனே அத்தனை வருஷமா அவருக்கு கிடைக்காத குழந்தை கிடைக்காதது, அவர் குழந்தை இல்லாம சிவபெருமான்கிட்ட கேட்கும்போது சிவபெருமானே வந்து அவருக்கு குழந்தையா கிடைச்சு, அதுக்கப்புறம் அந்த பையன் வெளிநாடு போயிட்டு வரும்போது ஒரு காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைவெளிக்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவருக்கு ஞானம் பிறகுது. அப்ப என்னன்னா, இவ்வளவு வருஷம் உங்களுக்கு கிடைக்கலனாலும் அது உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க அதை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாருமே இறைவன் நாட்கொண்டுட்டு தான் இருக்கிறாரு, பட் நீங்க கவனிக்கலன்றதுதான் அர்த்தம். அப்போ இப்ப இது எனக்கு ஜாதகம் காரணமா, என்னோட பிராப்த கர்மா காரணமானா நீங்க அதற்குள்ள நீங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, கண்ணதாசன் வந்து பகுத்தறிவை பத்தி பேசிட்டு இருந்தாரு, கடவுளே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அம்மனை வந்து அசிங்கசியமா திட்டிலாம் எழுதியிருக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஏன் அவருக்கு கிடைச்சது அப்படின்னா, அவரு ஏன் இந்த மாதிரி பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லி பேசுறாங்களே, என்னது அது பகுத்தறிவுனா என்னது? அஞ்சு அறிவுல இருந்து ஆறாம் அறிவு அப்படின்றது ஒண்ணு காமிச்சுக்கிறதுக்கு நம்ம அதை பகுத்து பார்க்க தெரியறதுனால அது பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பகுத்தறிவுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில சில சமயங்கள்லாம் இருக்கு. எப்படின்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறது சில சமயங்கள்லாம் இருக்கு, அதுல இருந்தவர் தான் வரும். அப்ப அப்படி இருக்கும்போது நம் ஏன் இப்ப சொல்லக்கூடிய அவன்லே வந்து சிலை வழிபாடு கூடாதுன்னு சொல்ற அவங்களே வந்து போயிட்டு அவங்களோட தலைவர்களுக்கு வந்து மாலை போட்டு வணங்குறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது சிலை வழிபாடு என்பது அங்க தவறுன்னு சொல்றாங்க, அப்ப இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் எழுப்பிச்சு கொஞ்சம் அதை கவனிக்க ஆரம்பிச்சாரு. அப்படின் போது அதுல இருந்து அவர் வெளியே வந்துட்டு கடவுள் இருக்கிறாருன்னு சில விஷயங்கள் அவர் உணர ஆரம்பிச்சார். அப்ப அதுக்கு பின்னாடி ஜாதகமும் காரணம் இருக்கு, நீங்க கவனிக்கக்கூடிய விஷயமும் காரணம் இருக்கு. அதனாலதான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கான்சியஸ்னஸ்க்கு பின்னாடிதான் அனைத்து விஷயங்களும் இருக்கு. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா நான் பட்டினத்தாரோட கதை சொல்லி இன்னும் பல கதை சொல்லி போகலாம், பட் நான் 1 hour லைவ் முடிக்கணுன்றதுக்காக, எல்லாரோட கேள்விகளுக்காக பதில் கொடுக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பீடா பேசிட்டு போறேன். Can meditate after eat non-vegetable? நீங்க நான்வெஜ் எடுக்காம நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். நான்வெஜ் எடுத்துட்டு நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துங்க. அது பயிற்சி செய்யும் பொழுது ஏன் மந்திரம் சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதாவது மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் வந்து நீங்க ஒருநிலைப்படுத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மந்திரம் என்பது தேவைப்படுது. பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பரம்பொருள் யோகம், பரம்பல் ஃபவுண்டேஷன்ல நீங்க பரம்பொருள் யோகம் நீங்க வாங்கிருந்தீங்க அப்படின்னா, அந்த மந்திரம் சொல்லும் போது சில குண்டலினி அந்த அந்த மந்திரம் நீங்க பயன்படுத்தக்கூடியனால அந்த வேர்ட்ஸ்க்கு எப்படி பவர் வருது அப்படின்ற பத்தி ஒரு அழகிரான் மாதம்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உடல்ல சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அது மன ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும், உள்ள அந்த குண்டலினி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும், அந்த சக்கரா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் மந்திரம் சொல்லிட்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரு வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குரு உங்க கூட ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ரைக்கி ஹீலிங்கு இல்ல அந்த பிராணிக் ஹீலிங்கு அதுக்கப்புறம் வந்து எந்த ஹீலிங் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவங்கள ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா மத்தவங்கள வந்து ஹீல் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கும் சுத்தி ஒரு கவசம் ஒன்று போட்டுப்பாங்க. அந்த கவசத்தை வந்து சில ரைக்கில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில சிம்பிள்ஸ் போட்டு பண்ணிப்பாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களை பாதிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க மெடிடேட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் குரு வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அந்த மந்திரம் சொல்லி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், குருவை நீங்க இங்க கூட்டு சாட்சியா இங்க உட்கார வச்சு எனக்கு எந்த இதுவும் வராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குருகிட்ட ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆயிடுறீங்க, உங்களை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டுறீங்க. அப்போ அந்த ப்ரொடெக்ஷன்ல அவங்க பாதுகாக்கிறதுக்காக அந்த மந்திரம் என்பது பயன்படுத்துறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட சக்ரா ஆக்டிவேஷனும் அந்த இடத்துல ஏற்படும். இந்த 2-3 விஷயங்கள் இருக்குது அந்த மந்திரம் சொல்றதுனால. இந்த மந்திரத்துக்கு எப்படி பவர் வந்துச்சு, இந்த வார்த்தைகளுக்கு எப்படி பவர் வந்துச்சு அப்படின்றத பத்தி ஹவு வேர்ட்ஸ் காட் பவர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கு அழைக்கிறான் மாதம், அது வேணா நீங்க போய் பாருங்க, புரியும் உங்களுக்கு. பயிற்சி செய்யும் பொழுது என் மந்திரம் சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். ஓகே அண்ணா, அன்னதானம் கொடுக்கும் போது கஷ்டப்படுறவங்களை பார்த்து கொடு, சும்மா கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது சொல்றாங்க, அதை பத்தி வீடியோ போடுங்கண்ணா. சரி, அதை பத்தி வீடியோ போடுறேன். நீங்க அதை பார்த்து பார்த்து கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒருத்தர் பசியில இருக்கிறாரு அப்படின்னா நீங்க தாராளமா கொடுத்துடலாம். நீங்க காசு கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்க யோசிச்சு கொடுங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா ஒருத்தர் கொடுக்கும்போது காசு கொடுக்கும்போது அவர் வாங்கி கொண்டு போய் அதை ஆல்கஹாலுக்கு பயன்படுத்துறாரா இல்ல எப்படி பயன்படுத்துறாருன்ற உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க காசு கொடுக்கும்போது
நீங்க அதை பார்த்து கொடுங்க. பட் சாப்பாடுன்ற ஒரு விஷயம் அவங்க பசிக்கிறதுக்காக மட்டும்தான், அதை வாங்கி எதுவும் அவங்க பண்ண போறது கிடையாது, அவங்க பசிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த கேட்கறாங்க. அப்ப நீங்க சாப்பாடுலாம் இப்படி பார்த்து பார்த்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பசிக்கும் வயிற்றுக்கு நீங்க உணவு கொடுத்துருங்க, அவங்க அதை சொல்றாங்க இவங்க அதை சொல்றாங்கன்னு சொல்லிட்டுலாம் நீங்க யோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது.